சென்னை சைதாப்பேட்டை அடையாற்றில் குடித்தபோது சேற்றில் சிக்கிய சிறுவன் தீயணைப்பு துறையினரின் 18 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை சைதாப்பேட்டை அடையாற்றில் குளிக்க நண்பரோடு குளிக்க சென்ற சிறுவன் 18 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை செய்தப்பட்டியில் உள்ள தில்லி நகர் பகுதியை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் வனிதா தம்பதியின் மகனான 14 வயது பள்ளி மாணவன் சாமுவேல் நேற்று தனது 2 நண்பர்களுடன் 5 மணி அளவில் செய்தப்பட்டு அடையாறு ஆற்றில குளிக்கும் போது மாயமானார். நீரில் மாயமானவரை தேடும் பணியில செய்தாப்பட்டை, தீநகர், அசோக்நகர் உள்ளிட்ட தீயணைப்பு நிகழ்ந்து வந்த 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தேடும் பணியில ஈடுபட்ட நேற்று மாலை 5 மணியிலிருந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பாக 18 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகாக சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்ட அந்த சிறுவன் சாமுவேலின் உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ரப்பர் படகு மூலம் தேடுதல் பணி ஈடுபட்டும் நிலையிலும் அந்த சிறுவனின் உடலை கண்டுபிடிக்க முடியாத நிலையில தற்போதுதான் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட உடலானது சைதாப்பேட்டை காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட சடலமாக மீட்கப்பட்ட சிறுவனின் உடலை கண்டு அவரது உறவினர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கதறி அழுத சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி கதிரவன்.